بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் தென்னாவா கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திலே விஞ்ஞான வளர்ச்சியும் கலாச்சார வீழ்ச்சியும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு ஏன் எதற்காக வேண்டி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த காலத்தை நாம் ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்கின்ற நேரத்திலே, கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 15, 20, 30 ஆண்டுகள் என்று நாம் பின்னோக்கி சென்று பார்த்தோம் என்றால், அன்றைய காலங்களிலே இல்லாத தொழில்நுட்ப வளர்ச்சிகள், பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகள் நம்முடைய செயல்பாடுகளை இலகுவான முறையிலே அமைத்துக் கொள்ளக்கூடிய இன்னோரண்ட அம்சங்கள் இன்றைக்கு உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு நவீனமயமாக்கப்பட்ட ஒரு யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு சாதனைகள், கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான வளர்ச்சிகள் ஏற்பட்டிருந்தாலும், மற்றொரு புறத்திலே நம்முடைய பிள்ளைகளின், நம்முடைய சமுதாயத்தின், நம்முடைய இளைஞர்களுடைய, யுவதிகளுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகளை பார்க்கின்ற நேரத்திலே பல்வேறு பாவமான காரியங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக, விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி சமூக சீர்கேடான காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய சமூகத்திலே நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயங்களை சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தி இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்களை போதிப்பதற்காக வேண்டி நவீனமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நம்முடைய செயல்பாடுகள் எந்த அடிப்படையில் அமையப்பெற வேண்டும் என்ற அம்சங்களை புரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த ஏற்பாடு இங்கே செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு யாரை எடுத்தாலும், இளைஞர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், பல்கலைக்கழகங்களிலே தங்களுடைய மேற்படிப்புகளை தொடர்கின்றவர்களாக இருக்கலாம், அதிகமாக இன்றைக்கு நம்முடைய அன்பர்களால் உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், நாங்கள் இன்னைக்கு 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வளர்ச்சி அடைந்த ஒரு யுகத்திலே, நவீன உலகத்திலே, எங்கு பார்த்தாலும் வளர்ச்சிகள், எங்கு பார்த்தாலும் கண்டுபிடிப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு யுகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்ற பேச்சு, அப்படி என்ற உச்சரிப்புகள் அவ்வப்போது பலரால் பேசப்படுகின்றது. நாங்கள் படிக்கின்றோம், ஆங்காங்கே செவிமடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உண்மையிலே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த 21வது நூற்றாண்டிலே விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது, அறிவியல் வளர்ந்திருக்கின்றது,
நவீன கண்டுபிடிப்புகள் உச்சாணி கொம்பிலே நிற்கின்றது. சுருங்க கூறினால் உலகம் சுருங்கி உள்ளங்கைக்குள் உலகம் அடங்கிவிட்டது என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லா துறைகளிலேயும் பல்வேறு முன்னேற்றங்கள் கண்ட ஒரு யுகத்தில் தான் நானும் நீங்களும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், நவீன கண்டுபிடிப்புகள் ஏன் எதற்காக வேண்டி கண்டுபிடிக்கப்படுகின்றது? பல்வேறு நோக்கத்துக்காக வேண்டி இன்றைக்கு பல தொழில்நுட்பங்களை பல்வேறு சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அடிப்படை நோக்கத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்டாலும் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுகின்ற அல்லது உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகமான தொழில்நுட்ப வசதிகளை, அதிகமான அந்த கருவிகளை, தொழில்நுட்ப சாதனங்களை நாங்கள் எடுத்து நோக்கினால் அதனுடைய பின்னணியிலே இரண்டு அம்சங்களை எங்களுக்கு அடக்கலாம். ஒன்று, மனிதனுடைய வேலையை இலகுபடுத்த வேண்டும். உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய அம்சம் என்ன? மனிதனுடைய வேலைகளை லேசாக்க வேண்டும். இரண்டாவது, லேசாக்குவதன் மூலமாக மனிதன் உள்ளத்துக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்த வேண்டும். ஒரு 20-30-40 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று பார்த்தோம் என்று சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாதிரியான கண்டுபிடிப்புகள் அன்றைக்கு இருந்திருக்காது. இன்னைக்கு கொளுத்துகின்ற வெயிலிலே ஏசியை போட்டுக்கிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கின்றோம். கடுமையான வெயில் எங்களை வாட்டி வதைக்கின்றது, வியர்வை வழிந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பட்டனை தட்டி விட்டோம் சொன்னா குழுகுலண்டு ஏசி வர ஆரம்பிக்கும். அந்த ஏசியில் எங்களுக்கு நிம்மதியாக ராகத்தாக இருக்கலாம். வெளியில் இருக்கக்கூடிய சூடு தெரியாது, வியர்வை வடிவாது, எந்த கஷ்டமும் இருக்காது. ஏசியை ஆன் செய்து விட்டோம் என்று சொன்னால் நிம்மதியாக இருக்கலாம். இதே ஒரு 30 ஆண்டுகள் பின்னோக்கி போய் பாருங்க, அன்னைக்கு ஏசி இருந்திருக்காது, அன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஃபேன் வசதி இருக்காது. அப்ப அன்னைக்கு வேறுக்கிறது என்று சொன்னா, வெயில் கொளுத்துகிறது என்று சொன்னா, ஒரு காட்போட்டை எடுத்து அல்லது ஒரு புத்தகத்தை எடுத்து அல்லது ஏதோ ஒரு பொருளை எடுத்து நம்ம காற்றை வீசணும். காற்றை வீசி வீசி அடிக்கிற நேரத்தில் தான் எங்களுக்கு கொஞ்சம் சொகுசாக இருக்கும். அந்த கொளுத்துற வெயிலில் வடிகின்ற வேர்வைக்கு இதமாக இருக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் தொழில்நுட்ப வசதியையும் நாங்கள் எடுத்து நோக்கினால் ஒரு கோணத்திலே நம்முடைய வேலைகளை லேசாக்குது. வேலைகள் லேசாகின நேரத்தில் எங்களுக்கு மனதுக்கு நிம்மதியாக இருக்குது. கார்போட்டையோ புத்தகத்தையோ எடுத்து நாங்கள் காசு காற்றுகளை வீச வேண்டிய தேவையில்லை. சுவிட்சை போடுறோம், ஃபேன் சுத்துது, சுவிட்சை ஆன் செய்கிறோம், குழு குழுவண்டி ஏசி வருகின்றது, மனதுக்கு இதமாக இருக்கின்றது, எங்களோட வேலை லேசாகின்றது. அதே கடந்த காலங்களிலே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் துணிகளை துவைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆறுகளுக்கு, குளங்களுக்கு அல்லது கிணற்றடியிலே தண்ணீர்களை இறைத்தவர்களாக அங்கே துணிகளை சுத்தம் செய்வாங்க. இன்னைக்கு என்ன நிலை இருக்குது? ஒசின் மெஷினில் துணியை போட்டு அதற்குண்டான அந்த தூள்களை போட்டு சுவிட்ச் ஆன் செய்து விட்டோம் என்று சொன்னால் துணி துவைக்கப்பட்டு வாஷ் பண்ணப்பட்டு அப்படியே கையில் வந்து நிற்குது. கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வசதி எங்கட வேலையை லேசாக்குது. நம்ம துணிகளை துவைத்து துவைத்து குனிந்து நிமிர்ந்து கஷ்டப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லை. அந்த மெஷினே என்ன செய்து துணியை துவைத்து அதப்படியே வாஷ் பண்ணி கழுவி நம்ம கையில் கொடுக்குது. அப்படியே நம்ம போட்டு காய வைத்து எடுக்க வேண்டிய வேலை மாத்திரம்தான் எங்களுக்கு இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்க, எந்த விஷயமாக இருந்தாலும் அது லேசாக இருக்குது. சோறு சமைப்பதாக இருந்தால் கூட பாருங்க, நாங்கள் அடுப்பை ஊதி கொல்லிகளை போட்டு அங்கே கஷ்டப்பட்டு சோறு சமைத்த காலம் இன்னைக்கு மலையேறி போயிருக்கின்றது. எல்லா வீடுகள்லையும், அதிகமான வீடுகளில் ரைஸ் குக்கர் இருக்குது, அதில் நம்ம அரிசியை போடுறோம், அளவான தண்ணீரை வைக்கிறோம், அதுவே சோறு சமைத்து எங்களுக்கு கொடுக்கின்றது. அப்போ நவீன யுகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகமான கண்டுபிடிப்புகளை நாங்கள் உற்று நோக்கின நேரத்திலே அந்த கண்டுபிடிப்புகள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள், பயன்கள் என்னவென்று சொன்னால்,
எங்கட வேலை பழுகளை லேசாக்கின்றது, நேரத்தை மிச்சமாக்குது. அதற்கு பின்னால் மனசுக்கு கொஞ்சம் ராகத்தாக நிம்மதியாக இருக்குது, கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. இப்படி என்ற ஒரு சில அடிப்படைகளை பார்க்கலாம். இந்த மாதிரியான அம்சங்களை, இது போன்ற மனதுக்கு நிம்மதி, எமது வேலைகளை லேசாக்கக்கூடிய அடிப்படை அம்சங்களை ஒரு சில கண்டுபிடிப்புகளிலே நாங்கள் நோக்கினாலும், இன்னும் அதிகமான பெரும்பான்மையான கண்டுபிடிப்புகள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மன நிம்மதி, அந்த நவீன கண்டுபிடிப்புகளின் மூலமாக, விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறதா என்று நாம் சற்று சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த நவீன கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான வளர்ச்சி சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம், சமூகத்தில் அதனால் ஏற்படுகின்ற பிரதிபலிப்புகளை, நம்முடைய ஊரிலே, உற்றார் உறவுகளிடத்திலே, சுற்று வட்டாரத்திலே நாங்கள் பார்க்கிற நேரத்தில், இவற்றையெல்லாம் ஏன் கண்டுபிடித்தார்கள், இதுவெல்லாம் இந்த உலகத்துக்கு தேவைதானா, இதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் சீரழிந்து, நம்முடைய சமுதாயம் நாசமாகி சின்னாபின்னமாக கூடிய ஒரு நிலையைத்தானே நாங்கள் அவதானிக்கிறோம் என்று உள்ளத்தால் அங்கலாய்க்கக்கூடிய நிலைமைகள் இன்னும் சில நவீன கண்டுபிடிப்புகளின் மூலமாக நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. நம்முடைய வீடுகளை எடுத்து நோக்கினால், அங்கே டிவி இருக்கின்றது. எல்லோருடைய கைகளையும் இன்றைக்கு தவழுகின்ற ஸ்மார்ட் போன்களை பார்க்கலாம். ஒரு 5-10 வருஷத்துக்கு பின்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், ஹலோ என்று பேசுவதற்கு ஒரு சின்ன மொபைல் போன் கையில் இருக்கும். அன்றைய காலத்தில் மொபைல் போன்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. ஏதோ பேசுவதற்கு ஒரு போன் இருந்தால் போதும் அப்படின்னு சின்ன மொபைல் போன்கள் இருந்தது. இன்னைக்கு பள்ளிக்கூடங்களிலே, பாடசாலைகளிலே 8வது 10வது படிக்கின்ற மாணவர்களிடத்திலே ஸ்மார்ட் போன் இருக்குதா இல்லையா? மொபைல் போன் வாங்குற நேரத்தில் அவன் உள்ளத்தில் என்ன இருக்குது? நான் வாங்குற மொபைல் போன்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணணும், அதுல ட்விட்டர் இருக்கணும், வைபர் இருக்கணும், அந்த அளவு இருக்கணும், இது இருக்கணும், அப்படி பாவிக்க முடியாதா? அப்படிப்பட்ட போன் எனக்கு வேணாம், வாப்போ ஒரு போனை வாங்கி கொடுக்குறான்னு சொன்னா, வாங்கி கொடுக்குற போன் எப்படி இருக்கணும்? அது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் போனாக இருக்கணும். அதுல பிராண்ட கேட்பாரு, இது என்ன இன்னைக்கு வந்திருக்கிற மாதிரி, இது ஒப்போ மொபைல் போனா, அல்லது ஆப்பிள் மொபைல் போனா, அல்லது சாம்சுங்கா, HTCயா, ஹுவாயியா, என்ன பிராண்டு, அதில் என்ன இருக்கின்றது, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாமா, கேமரா எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா எத்தனை மெகா பிக்சல், செல்ஃபி அடித்தா கிளியராக இருக்குமா, பேக் கேமரா எத்தனை மெகா பிக்சல், அதில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாமா? இதுதான் நம்முடைய இளைஞர்களின், பிள்ளைகளின், பெரியவர்களிடத்தில் வயோதிபர்கள் என்று யாராக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தொலை தொடர்பு தொழில்நுட்ப வசதியை, மொபைல் போன் வசதியை பயன்படுத்துகின்றவர்களுடைய எல்லோருடைய உள்ளத்திலையும் இந்த ஒரு எண்ணம் காணப்படுவது நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு தொலை தொடர்பு வளர்ந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் ஒரு தகவல் அனுப்புவதாக இருந்தால் அதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம், போஸ்ட் ஆஃபீஸில் போய் நின்றுட்டு டெலிகிராம் அடிக்கணும், ஒரு மரண செய்தி, இன்னார் மௌத்தா போயிட்டாரு, 5 மணிக்கு மையத்தை அடக்கப்படுகின்றது, சொந்த பந்தங்கள் வந்து விடுங்கள் என்று ஒரு தகவலை கொழும்புக்கு அனுப்பணும், குருநாகலுக்கு அனுப்பணும், அல்லது கண்டிக்கு அனுப்பணும், யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பணும், சொந்த பந்தங்கள் எங்கே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை கடத்த வேண்டும் என்றால் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கியூல நின்று டெலிகிராம் அடிக்கணும். நம்ம சொல்லுவதை அவன் அடிப்பான், அங்குள்ளவர்களுக்கு செய்தி கிடைக்கும். அல்லது யாராவது ஒருத்தட்ட தாக்கல் சொல்லி அனுப்பணும், என்ன சொல்லுவாங்க, தாக்கல் சொல்லி அனுப்புறோம், இப்படி என்ற பயன்பாடு இருந்தது. அப்ப தகவல் பரிமாற்றம், ஒரு செய்தியை கடத்துவதற்காக வேண்டி எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம், அதற்கு மணிக்கணக்கிலே பாடுபட்டிருப்போம். இங்கிருந்து ஒரு 5-10 கிலோமீட்டர் ஒரு செய்தியை நாம போய் சொல்லி அனுப்புவதாக இருந்தா கூட மெனுக்கட்டு நாங்களாக போகணும், நாங்களாக போய் சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு 2 நிமிஷத்தில், 2 செகண்ட்ல மொபைலை எடுத்து ஒரு தட்டு தட்டுறோம், அங்க செய்தி போய் சேருகின்றது. ஃபேஸ்புக்கில் போடுறோம், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் செய்தி போகின்றது. இந்த இடத்துல ஒரு மார்க்க விளக்க பொதுக்கூட்டம், இன்ன திகதியில் இன்ன இடத்துல இத்தனை மணிக்கு நடைபெறுகின்றது. 2 செகண்ட்ல, 2 நிமிஷத்தில் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகின்றோமா இல்லையா?
Facebook கணக்கு ஓபன் பண்ணி அதில நம்முடைய தகவலை பதிவேற்றம் செய்து விட்டோம் என்று சொன்னா ஒட்டுமொத்த உலகமும் பாக்குது. அப்ப இந்த தொலைத்தொடர்பு வசதி நவீன யுகத்தில் இந்த தொலைத்தொடர்பு வசதி என்பது வளர்ச்சி பெற்று உச்சாணி கொம்புல நிக்குது. இன்டர்நெட் இணையத்தை பயன்படுத்துகின்ற வசதியை பொறுத்தவரையில் அது 2G 3G தாண்டி இன்னைக்கு 4th ஜெனரேஷன் 4G வரைக்கும் இணையதளம் இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றது. ஒவ்வொரு கிராமத்திலையும் குக்கிராமங்கள் உட்பட எல்லா வீடுகளையும் வீடுகளில் குடிப்பதற்கு நீர் இருக்கின்றதா சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறதா என்பது முக்கியமில்லை. என் வீட்டில் டயலாக்ட 4G ரவுட்டர் இருக்குது, என் வீட்டுக்கு டெலிகாம் ப்ராட்பேண்ட் சேவை இருக்கின்றது, இன்டர்நெட் இந்த பிரதேசத்துக்கு அதிகமான ஸ்பீடில் வேலை செய்து வீடுகள் கட்டுவதற்காக காணிகளை விற்பனை செய்கிற நேரத்தில் தண்ணி இருக்குது, பாலை இருக்கின்றது, கரண்ட் வசதி இருக்கின்றது. இப்படி சொல்லித்தான் கடந்த காலங்களில் காணிகளை விற்றுருப்பாங்க. இன்னைக்கு எப்படி விற்கிறாங்க? தண்ணி இருக்குது, பாதை இருக்குது, கரண்ட் வசதி இருக்குது, அதோடு சேர்த்து இங்கே தடையில்லாத இணையதள வசதி இருக்கின்றது, ஸ்பீடாக வரும். உங்களுக்கு 4G வந்து அப்படி ஸ்பீடாக கிடைக்கும். அப்லோட் டவுன்லோட் 20 MB அளவுக்கு அப்லோடும் டவுன்லோடும் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்களை தான் மக்கள் தேர்வு செய்கின்றார்கள். இந்த தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது. டிவியை நீங்கள் எடுங்க, டிவிகள் கடந்த காலங்களில் ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருக்கும், ஒரு வீட்டில் 4-5 வீடுகளில் டிவிகள் இருக்கும். நாங்கள் சிறு விராயங்களிலே ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதாக இருந்தால் அல்லது வேறு நிகழ்வுகளை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு நண்பனுடைய வீட்டில் 20-30 பேர் என்று கூடியிருந்து தான் அங்கே டிவிகளில் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்திருப்போம். ஏதாவது முக்கிய நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கின்ற நேரத்தில் ஒரு வீட்டில் எல்லோரும் குழுமுவோம். அந்த அளவுக்கு பற்றாக்குறையாக இந்த டிவி வசதி இருந்தது. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு டிவி, ஒரு வீட்டில் 2-3 டிவி என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த டிவியிலையும் தொழில்நுட்பம் என்ன ஒரு தாக்கத்தை செலுத்திருக்குது. பழைய அந்த டப்பா டிவி சரி வராது, எல்இடியா எல்சிடியா எத்தனை இன்ச்சு, இது 32 41 52 என்ன சைஸு, எல்ஜியா சாம்சுங்கா, இதுதான் என்ன செய்யப்படுகின்றது இன்னைக்கு பார்த்து வாங்கப்படுகின்றது. அப்போ மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இணையதள வசதிகளாக இருக்கலாம், டிவி பயன்பாடாக இருக்கலாம், எல்லாம் இன்றைக்கு நவீனமயப்படுத்தப்பட்ட இந்த உலகத்திலே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒவ்வொரு உள்ளத்திலையும் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது. அதிலிருந்து எல்லோரும் பிரயோசனத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக் சமூக வலைதளங்களை நம்முடைய இளம் தலைமுறை பெரியவர்கள் சிறியவர்கள் பயன்படுத்துகின்ற இந்த பயன்பாடு எந்த அளவுக்கு சமூகத்தில் தாக்கத்தை செலுத்திருக்குன்னு சொன்னால், தான் சம்பாதிக்கக்கூடிய ரூபாக்களை மாதாந்தம் கிடைக்கக்கூடிய அந்த அவருடைய வருமானத்தில் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட்டை திறந்து அதில் ஒரு தொகையை அவன் மிச்சப்படுத்துகிறானோ இல்லையோ, அவனுக்கு வங்கியில் வங்கி கணக்கு அக்கௌண்ட் இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஃபேஸ்புக் கணக்கு இருக்கும். எந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது? எனக்கு ஃபேஸ்புக் கணக்கு இல்லை, ஃபேஸ்புக்கில் எனக்கு அக்கௌண்ட் இல்லை என்று சொல்வதற்கு வெக்கப்படுகின்ற அளவுக்கு நிலைமை இருக்குது. நண்பர்கள் சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, அதானே ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, நான் ஃபேஸ்புக்கில் படிச்சிட்டேன், வாட்ஸ்அப்பில் படிச்சிட்டேன். ஒருத்தன் போய் என்ன மச்சா என்ன மாப்பிள்ள ஃபேஸ்புக்குண்டா என்ன, அது தின்ற சாமானா குடிக்கிற சாமானா, அதில் எப்படி கணக்கு வைக்கிறது, இப்படி என்று கேட்பதற்கு வைக்கும், அப்படி கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிறுவர்கள் உட்பட அதை கரைத்து குடித்து என்ன இருக்குதோ இல்லையோ ஃபேஸ்புக்கில் ஒரு கணக்கு இருக்குது, சில பேருக்கு 4-5 கணக்கு. இதுதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தின் நிலை. இதை பயன்படுத்துகிறாங்க, எல்லா வசதி வாய்ப்புகளையும் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இது நம்முடைய கலாச்சாரத்திலே நம்முடைய நடவடிக்கைகளிலே இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கலாச்சார மாற்றம் என்ன? ஃபேஸ்புக்கை பயன்படுத்துவது தவறு இல்லை, வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவது தவறு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய மொபைல் போன்களை பயன்படுத்துவதை இஸ்லாம் கண்டிக்கல, அது ஹராம் என்று இஸ்லாம் சொல்லல. நம்முடைய வீடுகளில் தேவைக்காக வேண்டி டிவிகளை வைத்து பயன்படுத்துவது ஹராம் கிடையாது.
எல்லாம் இருக்குது, டிவி இருக்குது, மொபைல் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, அதில் சகல வசதிகளும் இருக்கின்றது. இன்றைக்கு என்டனாக்களுக்கு பதிலாக டயலாக் டிவி அல்லது வீடியோ கோன் என்று வெளிநாடுகளில் கொடுக்கக்கூடிய அந்த சேனலுடைய சர்வீஸ் கூட நம்ம நாட்டில் இன்றைக்கு இருக்குது. எல்லாம் அப்படி ஒரு குடைக்கும் கீழால் வந்து உலகம் சுருங்கி போயிருக்கின்றது. இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் சமூகத்துக்கு கிடைத்த லாபம் என்ன? நம்முடைய இளைஞர்கள் அதை பயன்படுத்தி அதில் அட்வான்ஸ் ஆக போய் அதில் நவீன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து பிஹெச்டி முடிச்சிருக்கிறானா? அல்லது வீட்டுக்குள்ள ஒழுக்கத்தை கொண்டு வந்திருக்கிறானா? பேஸ்புக்கை பயன்படுத்தி, ட்விட்டரை பயன்படுத்தி, வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி, டிவியில் காட்டப்படுகின்ற ப்ரோக்ராம்களை பார்த்து, இன்னவிர நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்துவதன் மூலமாக எனது குடும்பம் ஒழுக்கமுள்ள குடும்பமாக மாறியது, இவற்றை பயன்படுத்துவதற்கு முன்னால் எனது வீட்டு சூழல் அப்படியே சின்னாபின்னமாக இருந்தது, பயன்படுத்த ஆரம்பித்ததற்கு பின்னால் எனது வீட்டுக்குள் நிம்மதி இருக்கின்றது, ஒழுக்கம் இருக்கின்றது, சந்தோஷம் இருக்கின்றது, எனது பிள்ளைகள் படிப்பிலே இன்றைக்கு பெரிய அளவில் கொடிகட்டி பறக்கின்றார்கள் என்று எந்த ஒரு பெற்றெடுத்த தாயினால் தந்தையினால் நெஞ்ச நிமிர்த்து சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடிய சமூக மாற்றத்தை இந்த நவீன தொலை தொடர்பு சாதனங்கள், விஞ்ஞான வளர்ச்சியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்புகள் நம்முடைய சமூகத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தினான்னு கேட்டால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தல. அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? கலாச்சார சீரழிவுகள் தான். வீட்டில் நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, பிள்ளைகளுடைய படிப்பு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே மக்கி மண்ணோடு மண்ணாக போய்விட்டது, ஒழுக்கம் கெட்டு குட்டிச்சுவராக போய்விட்டது, பேச்சுக்கு கூட ஒழுக்கம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு கலாச்சார சீரழிவுகளை, ஒழுக்க தரம் கெட்ட செயல்பாடுகளைத்தான் இந்த நவீன தொலை தொடர்பு சாதனங்கள் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அண்மையில் படித்த ஒரு செய்தி, சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னால் படித்த ஒரு செய்தி, ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். பிள்ளைகள் இன்னைக்கு டியூஷன் கிளாஸ் போகிறாங்க, பட்டப்படிப்புகளை படிக்கின்றார்கள். எனது பிள்ளை ஓஎல் எழுதுகின்றது, ஏஎல் எழுதுகின்றது, அல்லது பல்கலைக்கழகத்தில் இன்னும் ஃபெக்கல்ட்டியில் படிக்குது. புள்ள ஒரு ஃபோனை வாங்கி கேட்குற நேரத்தில், ஸ்மார்ட் போனை வாங்கி கேட்கிற நேரத்தில் பெற்றோர்கள் இன்முகத்துடன் அக மகிழ்ந்து உள்ளத்தில் அப்படியே மகிழ்ச்சி பொங்க வாங்கி கொடுப்பாங்க. என் பிள்ளை நல்லா படிக்குது, இன்னைக்கு யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிருக்கின்றது, நாளைக்கு டிகிரி வாங்கிடும், நாளன்னைக்கு பெரிய கம்பெனியில் லட்சக்கணக்கு சிலருக்கு வேலைக்கு போயிடும், என் பிள்ளைக்கு இப்போ நான் வாங்கி கொடுக்கலையேண்டா, யார் வாங்கி கொடுப்பது? இப்படியான சந்தோஷத்தில், அல்லது பக்கத்து வீட்டு பிள்ளையிடத்தில் நல்ல ஒரு மொபைல் இருக்குது, என் பிள்ளைகிட்ட மொபைல் ஃபோன் இல்லை, அவனுக்கு நான் வாங்கி கொடுக்கல என்று சொன்னால் மனதால் உடஞ்சி போயிடுவான். நாம் பெற்றெடுத்த குழந்தை செல்வன் தானே, அவனுக்கு நான் தானே வாங்கி கொடுக்கிறேன் என்று கடம்பட்டாவது, தாய்மார்கள் தங்க நகைகளை அடகு வைத்தாவது விற்றாவது, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இது போன்ற பெற்றோர்களிடத்தில் ஆசையாக மொபைல் போன்களை கேட்குற நேரத்தில் எல்லா பெற்றோர்களும் அதிகமானவர்கள் இன்றைக்கு வாங்கி கொடுக்குறீங்க. அந்த மொபைல் போனை வச்சு என்ன பண்ணுறான், அதில் அவன் என்ன காரியத்தை செய்கிறான், அப்படி அவனுக்கு என்ன தேவை இருக்கின்றது இந்த மொபைல் போனில், அதனூடாக அவனுடைய படிப்புக்கு ஏதாவது வசதி இருக்கின்றதா, படிப்புக்கு உதவுதா, எல்லாம் எதையும் யோசிக்கிறது இல்லை. அல்லது குறைஞ்சபட்சம் மகன் மொபைல் போன் எடுத்து யாருக்கு பேசுறான், என்ன பேசுறான், என்ன பண்றான், இதுல என்ன இருக்குது? பார்ப்பதற்கு பெற்றோர்களுக்கு முதலாவது அது சம்பந்தமான நாலேஜ் இருக்கணுமா இல்லையா, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏதாவது சந்தேகத்துக்கிடமான ஒன்று போன்ல இருந்தா அது இல்லை வாப்பா, உங்களுக்கு தெரியாது வாப்பா. உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த பச்சை பட்டினாமுக்கு ஹலோன்னு சொல்லத்தானே தெரியும், இது வேற விஷயம் வாப்பா. இப்படி என்ன செஞ்சிருவான், ஏமாத்திட்டு போயிடுவான். அப்ப அண்மையில் ஒரு தாய் என்ன செய்கின்றால், தன்னுடைய 13 வயது ஒரு சிறுமி, 13 வயது பெண் பிள்ளைக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 13 வயது சிறுமி இரவு முழுக்க பாடசாலைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து 20 முழுக்க மொபைல் போனை தான் பாவிக்கிறது. மொபைல் போனும் இவனுடைய வாழ்க்கையும் என்று நாட்கள் உருண்டோடுகின்றது. தாய்க்கு சந்தேகம் வருது, அப்படி என்னத்தை செய்கிறாள்,
இந்த மொபைலும் கதியுமாக இருக்கிறாள். பணசாலை விட்டு வந்தா கையில மொபைல் எடுக்கிறாள். காலையில ஸ்கூலுக்கு போற வரைக்கும் மொபைல் மொபைல் என்றுதான் இவனுடைய நேர காலம் கழிகின்றது. என்ன செய்கின்றாள்? இரவுல தனியாக தூங்குறாள். என்னென்னமோ பேசுற சத்தம் எல்லாம் கேட்குது. நண்பர்களோடு பேசுவதாய்க்கும், யாராவது படிப்பு சம்பந்தமான விஷயங்களை எனது மகள் பகிர்ந்து கொள்வதாக இருக்கும் என்று தாய் நினைக்கிறாள். இந்த சந்தேகம் வலுக்க வலுக்க போனை எடுத்து தாய் செக் பண்ணி பார்க்கிற நேரத்தில் இரவு முழுக்க ஆண் நண்பர்களோடு அந்த 13 வயது சிறுமி காதல் வயப்பட்டு இரவு முழுக்க 28 ஆண்களுடன் ஒருவர் மாறி காதலிக்க கூடிய நிலை அந்த தன்னுடைய பெண் பிள்ளை இடத்துல தாய் அதிர்ச்சியாக பார்க்கிறாள். ஒரு பாடசாலைக்கு போகக்கூடிய 13 வயதுக்குட்பட்ட சிறுமி இப்பவே 13 வயது 28 ஆண்களுடன் ஒருவர் மாறி காதல் வயப்பட்டு காதல் ரசம் பொழிந்து அவள் பேசுகிறாள் என்றால் நாளை அவளுடைய ஒழுக்கம் எந்த நிலையில் இருக்கும்? அவள் சமூகத்தில் எப்படி ஒழுக்கமான ஒரு யுவதியாக, ஒழுக்கமான பெண் பிள்ளையாக எப்படி அவளால் வாழலாம்? இது போன்று ஓரிரு தகவல்கள் ஆங்காங்கு எங்களுக்கு செவிமடுக்கலாம். ஓரிரு விஷயங்கள் வெளி உலகத்துக்கு வரும். ஆனால் தெரியாத எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. எங்கட பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களும் வாங்கி கொடுத்திருக்கின்றீர்களா இல்லையா? இந்த மொபைல் போன்ல என்ன பண்றாங்கன்னு என்றைக்காவது நீங்க சிந்திச்சிருக்கிறீங்களா? போனை எடுத்து ஒரு நாள் நீங்க தட்டி பார்த்திருக்கிறீங்களா? அப்படி என்ன செய்யறான் அல்லது பிள்ளை இடத்துல இதன் மூலமாக நீ என்ன செய்யறாய் என்று என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா? எதுவும் கேட்கறது இல்லை. புள்ளைக்கு வாங்கி கொடுத்தாச்சு. நாளைக்கு வீட்டை விட்டு பிள்ளை ஓடி போனதற்கு பின்னாடிதான் அங்கே கண் திறப்படும். அப்பதான் ஞானம் பிறக்கும். வாங்கி கொடுத்த மொபைல பக்கத்து ஒரு பொடியினோடு இரவு முழுக்க பேசி இருக்கிறாள். இப்பதான் விஷயம் தெரிய ஆரம்பிக்கின்றது. விஷயம் வெளியே வந்ததற்கு பின்னாடி நீங்க சிந்தித்து எந்த புண்ணியமுமே கிடையாது. இது போன்ற சமூக சீர்கேடுகள், இது போன்ற பல்வேறுபட்ட அசம்பாவிதங்கள் இன்றைக்கு பல குடும்பங்களிலே இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் தாக்கத்தின் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வீடுகளை நீங்க சற்று எடுத்து நோக்குங்க. வீட்டு சூழலாக எடுத்து நோக்கினால் நாம் சிறுவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலத்திலே மகரிபு முடிஞ்சா வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள் என்ன? ஒரு 10-15 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்க. மகரிபு தொழுது விட்டு நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய் தந்தை நமக்கு ஓதுவதற்கு வழிகாட்டுவார்கள். திருமறை குர்ஆனை நாங்கள் எடுத்து ஓதுவோம். நம்முடைய குர்ஆன் மதரசாவிலே என்ன எங்களுக்கு பாடமாக அன்றைய தினம் சொல்லப்பட்டதோ அந்த பாடத்தை எடுத்து படிப்போம், ஓதுவோம். அது முடிஞ்சு இசாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு பின்னால் பாடசாலையுடைய பாடங்கள், வீட்டு பாடங்களை ஹோம்வொர்க் கொடுத்திருப்பாங்க. இந்த வேலைகளை எங்களுக்கு செய்ய வைத்து வழிகாட்டி சாப்பாட்டையும் ஊட்டினதற்கு பின்னால் 8-9 மணியாகின்ற நேரத்தில் பாடசாலைக்கு நேர காலத்தோடு பிள்ளை செல்ல வேண்டும் என்று எல்லோரும் தூங்குகின்ற நிலைதான் நம்முடைய சமூகத்தில் காணப்பட்டது. ஆனால் இன்றைய நிலை என்ன? இன்னைக்கு மகரிபிலிருந்து நாம் தூங்குகின்ற வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடும்ப அங்கத்தவர்களும் இன்றைக்கு மகரிபிலிருந்து சாப்பிட்டு உறங்குகின்ற வரைக்கும் செய்யக்கூடிய காரியம் என்ன? அப்படியே குடும்பமாக உட்கார்ந்து டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து நேரத்தை கடத்துறோமா இல்லையா? 6:30 மணிக்கு என்ன நாடகம் ஆரம்பிக்கின்றது? 7 மணிக்கு என்ன நாடகம்? 7:30 மணிக்கு என்ன நாடகம்? 8 மணிக்கு சரியாக நியூஸ் போட்டுருவாங்க. 8 மணிக்கு சாப்பிட்டு வருவோம். 6:30 to 8 வரைக்கும் ஒன்றம் பின் ஒன்றாக இந்த நாடகம், இந்த நாடகத்தில் இவள் நடிக்கிறாள், அந்த நாடகத்தில் அவள் நடிக்கிறாள், இவள் வில்லி, இவள் மாமியாருக்கு வசியம் செய்ய வந்தவள், இப்படின்னு அப்படியே பாடமாக்கி நாடகத்துடைய டைம் டேபிள்களை எல்லாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்து இன்ன சேனல்ல இந்த நாடகம் போகின்றது, இன்ன சேனல்ல அந்த நாடகம் போகின்றது, இது நல்லாக இருக்கும், இது போராக இருக்கும் என்று விழாவாரியாக பிரித்து வைத்து இரவு 10-11 என்று நம்முடைய தூக்கத்தை எல்லாம் துளைத்து அந்த நாடகத்துக்கு முன்னால் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களா இல்லையா?
எல்லா பிரதேசத்தை நீங்க எடுத்து பாருங்க. உங்களோட இந்த ஊரை மட்டும் நீங்க கவனிக்க வேண்டாம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வாழுகின்ற அபிவிருத்தி அடைந்த நகரங்களாக இருக்கலாம் அல்லது குக்கிராமங்களாக இருக்கலாம், அனைத்து பெரும்பான்மையான பிரதேசத்திலே நம்முடைய சமுதாயத்தின் நிலை இன்றைக்கு எப்படி காணப்படுகின்றது? அங்கு காட்டப்படுகின்ற அசிங்கமான அருவருக்கத்தக்க ஆபாச காட்சிகளை ஒட்டுமொத்த குடும்பமும் இருந்து அங்கே பார்க்கின்றார்களா இல்லையா? கணவனும் மனைவியும் அறைக்குள் செய்ய வேண்டிய காட்சிகள் அங்கே திரையிலே போடப்படுகின்றது. வெட்கம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல், அப்பாவும் மகளும் உம்பாவும் மகனும் சேர்ந்து ஒட்டுமொத்த குடும்பமும் உட்கார்ந்து கொஞ்சம் கூட கூச்ச உணர்வு இல்லாமல் அந்த காட்சிகளை இன்னைக்கு பார்த்து ரசிக்கின்றதா இல்லையா நம்முடைய சமுதாயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். நஸை என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளைய மறுமையுடைய தினத்திலே சலாசத்துன் லா யந்துருல்லாஹு அஸ்ஸவஜல்ல இலைகும் யௌமல் கியாமா, மூன்று சாரார் இருக்கின்றார்கள். அந்த மூன்று சாராரை நாளைய மறுமையுடைய தினத்திலே அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அவங்க யாரு எவரு அவங்களுக்கு என்ன செய்யணும் அன்பு காட்டணுமா அல்லாஹ் கணக்கில் எடுக்க மாட்டான். அந்த மூன்று சாராரில் ஒரு சாராரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள். வத்தயூஸ், யார் இது போன்ற அசிங்கமான அருவருக்கத்தக்க காரியங்களை வீட்டிலே அரங்கேற்றுகின்றார்களே, இத்தகைய ஆண்களை, வீட்டு தலைவர்களை, வீட்டு தலைவிகளை அல்லாஹ் நாளை மறுமையிலே ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். மறுமையை நம்பி அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு இதற்கு அடிமையாக இருக்கின்றார்களா இல்லையா? சிலருக்கு நாடகத்துடன் லிஸ்டோடு பாடம், இத்தனை மணிக்கு இன்ன நாடகம் பேரோடு சொல்லுவாங்க. இந்த நாடகத்தில் வருகின்ற கதாநாயகி யாரை மையப்படுத்தி அந்த நாடகம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றதோ, இவள் இதற்கு முன்னால் அந்த நாடகம் நடித்தாள், இந்த நாடகம் நடித்தாள், இவ்வளவு காலமாக நாடகத்துறையிலே இவள் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறாள் என்று அல்லாஹ்வின் தூதரின் வரலாற்றை சொன்னால் பரவாயில்லை, அன்னை ஆயிஷாவுடைய வரலாற்றை சொன்னால் பரவாயில்லை, இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகங்கள் செய்த நபித்தோழர்கள் நபித்தோழிகளுடைய வரலாற்றை சொன்னால் மெய் சிலிருக்கும், அதை பார்த்து எங்களுக்கு சந்தோஷப்படலாம். ஆனால் பணத்துக்காக கூடுதலாக காசு கொடுக்கிறோம் என்பதற்காக வேண்டி மறைக்க வேண்டிய பகுதிகளை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் விருந்தளிக்கக்கூடிய அந்த கேடுகட்டவர்களுடைய வரலாறு பேரு என்ன பண்றால் எவ்வளவு சம்பாத்தியம் எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுல என்னத்துக்கு புண்ணியம்? அதன் மூலம் எங்களோட வாழ்க்கைக்கு என்ன நலவு கிடைக்கப் போகின்றது சகோதரர்களே? அப்ப இதுதான் நம்முடைய சமூகத்தின் நிலையாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த குடும்பம் உட்கார்ந்து சீரியல் சினிமாண்டு அங்கே காட்டப்படுகின்ற அசிங்கமான அருவருத்தக்கத்தக்க செயல்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சினிமா, அந்த சீரியல் கலாச்சாரம், அந்த அருவருக்கத்தக்க காட்சிகள் நம்முடைய சமுதாயத்திலே ஏற்படுத்திய நலவு என்ன? சினிமாவை பார்த்து எங்க ஊடு திரிந்திருக்கா? சினிமாவை பார்த்து, சீரியலை பார்த்து நம்முடைய கிராமம், நம்முடைய பிரதேசம் ஒழுக்கமான பிரதேசமாக இன்னைக்கு மாறி இருக்கின்றதா? கெட்டு குட்டிச்சுவராகி நாசமாகத்தான் போயிருக்கின்றது. இன்னைக்கு சீரியல்கள்ல நம்முடைய பெண்கள் மூழ்கி இருக்கின்றார்கள். சீரியல் கற்றுக் கொடுக்கக்கூடிய அடிப்படை விஷயம் என்ன? ரெண்டு விதமான அம்சங்களை இந்த சீரியல் உங்களுக்கு நோக்கலாம். ஒன்று, தமிழ் சினிமாக்கள், தமிழ் சீரியல்கள் இருக்கின்றது. இந்த சக்தி, நேத்ரா போன்ற டிவிகளில் வந்து மகரபிலிருந்து இரவு வரைக்கும் தூங்குற வரைக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி தமிழ் சீரியல்கள், தமிழ் தொடர் நாடகங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்படும். அதுல பெரும்பாலும் காட்டப்படுகின்ற அம்சம் என்னென்று சொன்ன, ஒரு பெண் அவள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை. இஸ்லாம் காட்டக்கூடிய சித்தாந்தம், இஸ்லாம் போதிக்கக்கூடிய கொள்கை என்ன? பெண் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்,
குடும்பத் தலைவி குடும்பத்தை சரியான முறையிலே வழிநடத்த வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஐயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்புகள் குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். தாய் கணவனுடைய வீட்டுக்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்பு, அந்த பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவார் என்று அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை செய்கின்றார்கள். அப்பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை ஊட்டி ஒழுக்கமான பிள்ளைகளாக அவர்களை வளர்த்து வார்த்தெடுத்து தொழுகையை கற்றுக் கொடுத்து சுண்ணாவை போதித்து கணவனுடைய சொத்துபத்துகளை பாதுகாத்து ஒரு ஒழுக்கமுள்ள குடும்ப தலைவியாக வாழ கடமைப்பட்டவள், அவளுக்கு அத்தகைய போதனைகளை இஸ்லாம் சொல்லியிருக்கின்ற நேரத்திலே இந்த சீரியல் கலாச்சாரம், இந்த சினிமாக்களின் மூலமாக அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிற அம்சம் என்ன? ஆணாதிக்கம் உலகத்தில் தலை தூக்கி இருக்கின்றது. ஆணாதிக்கத்துக்கு எதிராக பெண்கள் கிளந்தர வேண்டும். ஒரு பெண் நினைச்சா ஆண்ட துணை இல்லாம எதையும் சாதிக்கலாம். அல்லது மாமியார்களுக்கு எதிராக என்ன சதி செய்வது? கணவனுடைய தாய் தந்தைகள் மனைவிக்கு எதிராக இருக்கிறாள் அப்படி என்ற ஒரு தோற்றத்தை அங்கே சினிமாக்களிலே சீரியல்களிலே ஏற்படுத்தப்பட்டு அடக்க ஒடுக்கமாக இருக்க கடமைப்பட்ட அந்த மனைவி, அந்த குடும்ப தலைவி அடக்க ஒடுக்கத்தை இழந்து ராங்கித்தனமாக பஜாரியாக கணவனை எதிர்த்து பேசக்கூடியவளாக, மாமியாரை அடக்கி அவள் ஆட்சி செய்யக்கூடியவளாக, அத்தகைய ஒரு மனநிலையை தான் இந்த தமிழ் சீரியல்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகம் மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த தொடர் நாடகங்கள் சமுதாயத்திலே ஏற்படுத்திய மாற்றமாக இருக்கின்றது. இந்த ஒழுக்க சீர்கேட்டை தான் இந்த டிவியிலே அரங்கேற்றப்படுகின்ற நிகழ்ச்சிகளினூடாக நம்முடைய இளம் தலைமுறை குடும்பத்தை வழிநடத்த தகுதியான அந்த பெண் கற்றுக்கொள்கிறாள். இப்ப எங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கும்? எங்க கணவன் மதிச்சு நடப்பால்? கணவன் சொன்னால் பெண் கேட்பாளா? சினிமால சீரியல்ல அவள் பார்த்து பழக்கப்பட்டு அவளுடைய உள்ளத்திலே ஆழமாக விதைக்கப்பட்ட அம்சம் என்ன? கணவன் இந்த ரூட்ல வந்தா நான் இந்த ரூட்ல பதில் கொடுக்கணும், கணவன் இப்படி பேசினால் இப்படி திசை திருப்ப வேண்டும். இதுதான் இவளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதாக இருக்கும். இவட உள்ளத்துல இதுதான் காணப்படும். குடும்பத்துல நிம்மதி இருக்காது. தினம் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள். நிம்மதியற்ற, ஒழுக்கமற்ற ஒரு குடும்ப உருவாக்கம் அந்த கலாச்சாரத்தின் மூலமாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா? நம்முடைய இளைஞர்கள் சினிமா குட்டைகளிலே, சினிமா கலாச்சாரத்துக்கு முன்னால் அப்படியே மண்டியிட்டு இருக்கின்றார்கள். எனது வழிகாட்டி அல்லாஹ்வின் தூதர் ரசூல்லாவை நான் முன்மாதிரியாக நடைமுறைப்படுத்துகின்றேன். ரசூல்லா சாப்பிட்ட மாதிரி நான் சாப்பிடணும், ரசூல்லா குடிச்ச மாதிரி நான் பருக வேண்டும், ரசூல்லா தலை சீவிய மாதிரி நான் தலை சீவ வேண்டும். அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் எப்படி அமைய பெற்றதோ அதுபோன்று என்னுடைய அங்க அசைவுகள் அமைய பெற வேண்டும், அமைய பெற்றிருக்கிறது என்று சமூகத்தில் மாறுபதட்டி நெஞ்சு நிமிர்த்தி பேச கடமைப்பட்ட நம்முடைய இளைஞர்கள் தங்களுடைய ரோல் மாடல்களாக, தங்களுடைய உதாரண புருஷர்களாக இன்னைக்கு யாரை மாத்தி வச்சிருக்கிறாங்க? முடி வெட்டினா இது அஜித் வெட்டின மாதிரி தாடியை வந்து வளர்க்குமாறு இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. ஒரு ஸ்டைலாக தாடியை வெட்டி விட்டு வந்து இது இன்ன சினிமாவிலே இன்ன ஹீரோ வச்சிருக்கிறான், இது சிங்கம் கட், இது பூனை கட், இது நாய் கட் என்று அந்த சினிமாக்களிலே சொல்லப்படுகின்ற அடிப்படையில், காட்சிப்படுத்தப்பட்ட அடிப்படையில் தன்னுடைய தாடியை, தன்னுடைய தலைமுடியை, தன்னுடைய உடைகளை, ஏனைய அங்க அசைவுகளை இளைஞர்கள் அமைத்து கொண்டு என்னவோ அதன் மூலமாக அவனுக்கு சுவர்க்கம் கிடைப்பதை போன்று சந்தோஷப்படுறானா இல்லையா? இதை பார்த்து ஒவ்வொரு பெற்றோர்களும் வெக்கப்பட வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். ஏன் புள்ள இவ்வளவு தரிகட்டு போயிருக்கிறானே, இவ்வளவு நாசமா போயிருக்கிறானே, இதற்கு நான் தானே வழி அமைச்சு கொடுத்தேன், வீட்டில் வந்து டிவியை வாங்கி கொடுத்தேன், கேபிள் கனெக்ஷன் இருக்கின்றது, டிஷ் டிவியை மாற்றி கொடுத்துருக்கிறேன், டைலக்ட் டிவி இருக்கின்றது, எல்லா சேனல்களும் வீட்டில் ஒன்றாக இருக்கின்றது. இதை பார்த்து எனது பிள்ளை நாசமாக போயிட்டு, வழிகட்டு போயிட்டு, ஒழுக்கம் கெட்டு போயிட்டானே, இப்படி என்று கவலைப்பட வேண்டிய பெற்றோர்கள்
இதை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டிய தாயும் தந்தையும் சந்தோஷப்படுது. எப்படிப்பா என் புள்ள எப்படி இருந்தான், இன்னைக்கு எப்படி வளர்ந்துட்டான், இன்னைக்கு எப்படி மாறிட்டான், அவன் உடை எப்படி இருக்கின்றது, நடை உடை பாவனை எப்படி இருக்கின்றது, அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது. ரொம்ப பிரமாதம். இந்த ஊரே பார்த்து வியக்கின்ற அளவுக்கு எனது மகனின் செயல்பாடு இருக்கிறது என்று அவனுடைய ஒழுக்கம் கெட்ட தனங்களை பார்த்து பெற்றோர்கள் இன்றைக்கு சந்தோஷப்படுறாங்களா இல்லையா? அப்ப இந்த நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுடைய தாக்கம் ஒழுக்கத்தை சீரழித்து குடும்பத்துடைய நிம்மதியை கெடுத்து ஒரு கீழ்மட்டத்துக்கு நம்முடைய இளைஞர்களை யுவதிகளை கொண்டு சென்றிருக்கிறது என்றால் மிகையாகாது சகோதரர்களே. அந்த சினிமாக்களிலே என்ன கற்றுக் கொடுக்கப்படுகின்றது, அதற்கு அடிமையாகி அந்த சினிமாவை பார்க்கிறானா இல்லையா? வாழ்க்கையில் ஒரு கவலையான நிலைமை. இவன் எதிர்பார்த்த மாதிரி இவனுடைய அந்த தேர்வுகளுடைய முடிவுகள் அமையப்பெறல. ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வர்றான், பரீட்சையை தோற்றுட்டு மகன் வந்திருக்கிறான், ஓஎல் எக்ஸாம் அல்லது ஏஎல் எக்ஸாம், அதனுடைய அந்த ரிசல்ட் வருகின்ற தினத்திலே ரிசல்ட்டுக்காக வேண்டி காத்து கொண்டிருப்பான். இவன் எதிர்பார்த்திருப்பான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும். ஓஎல்ல எனக்கு நல்ல ரிசல்ட் 5A, சயின்ஸ்ல 7 எடுக்கணும், மெத்ஸ்ல 7 எடுக்கணும், என்னுடைய ஏஎலை நான் பயோவிலே படிக்க வேண்டும், நான் தேர்வு செய்யப்படுகின்ற துறை இந்த துறையிலே என்னுடைய அட்வான்ஸ் லெவல் படிப்பை அமைக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கனவோடு இருப்பான். அல்லது அட்வான்ஸ் லெவலை எழுதிவிட்டு எனக்கு இன்னும் யூனிவர்சிட்டி கிடைக்கணும், நல்ல சக்தி அடையணும், நல்ல பெருமேறு கிடைக்க வேண்டும் என்று இவன் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பான். அந்த பரீட்சையுடைய முடிவுகளை பார்க்கிற நேரத்திலே எதிர்பார்த்த முடிவு வரல, எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல, மனசுக்கு கவலை, விரக்தியோடு இருக்கின்றான், என்ன செய்வது இப்படின்னு இருக்கிற நேரத்தில் அந்த சினிமா இவனுக்கு கற்றுக் கொடுத்த அம்சம் என்ன, உனக்கு டென்ஷனாக இருக்குதா, உனக்கு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாம இருக்கின்றதா? இவன் பார்த்த சீரியல், இவன் பார்த்த சினிமா இவனுக்கு கற்றுக் கொடுத்த அம்சம் என்ன, டென்ஷனாக இருந்தால் அப்படி ஒரு சிகரெட்டை ஏற்றி ஒரு பத்தை வச்சு ஒரு டம்மை இழுத்தா அந்த டென்ஷன் காணமா போயிரும். அதானே எனக்கு சினிமா கற்றுக் கொடுக்குது, சீரியல் அதுதானே காட்டப்படுகின்றது, வீட்டில் இருந்து பெற்றோர்கள் குடும்பம் சகித அதைத்தானே பார்த்தீர்கள், அதுதான் பிள்ளைக்கு பழக்கமாக வரும். டென்ஷனாக இருக்குதா, நீ எதிர்பார்த்த முடிவு உனக்கு கிடைக்கலையா, முடிவெடுப்பதற்கு சிரமமாக இருக்குதா, ஒரு சிகரெட்டை எடு, ஒரு சிகரெட்டை பத்து ஒரு தம் அப்படியே இழுத்து விட்டு சொன்னா உனக்கு ஞானம் பிறக்கும். இப்ப என்ன செய்வது என்று ஒரு டம் சிகரெட்டுடைய புகை உள்ளே போனதும் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுதானே சினிமா கற்றுக் கொடுக்கின்றது, இதுதானே சீரியல்ல படிச்சான், இதைத்தானே சமூக வலைத்தளங்கள் இன்டர்நெட் பாவனைகளுக்காக அவன் கற்றுக்கொண்ட அம்சம். அவனுக்கு டென்ஷன் வந்தால், அவன் எதிர்பார்த்த ரிசல்ட் அவனுக்கு கிடைக்கலை என்றா, மனதுக்கு சந்தோஷமான முடிவு கிடைக்கவில்லை என்றால் அவன் நகருகின்ற இடம் எதுவாக இருக்கும், அவன் கற்றுக்கொண்ட அம்சத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பான், அந்த ஒழுக்க சீர்கேட்டை நோக்கி ஆரம்பிப்பான். டென்ஷனுக்கு சிகரெட் அடிக்க ஆரம்பித்தவன் வாழ்க்கை பூராக அந்த சிகரெட்டுக்கு புகை பழக்கத்துக்கு இன்னைக்கு அடிமையாக கூடிய நிலைமைகளை நம்முடைய சமூகத்தில் அவதானிக்கின்றோமா இல்லையா? பாடசாலைகளே கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் சர்வசாதாரணமாக இன்னைக்கு புகைக்கிறாங்க. புகை பிடிப்பது ஒரு தவறு, குற்றம் என்று உணராத அளவுக்கு புகை பழக்கம் நம்முடைய சமூகத்தை ஆட்டி படைக்குது. அதை சினிமா கற்றுக் கொடுக்குது. உனக்கு எல்லை மீறிய டென்ஷனா, உனக்கு கவலையை வந்து மறக்க முடியாதா, ஒரு கோட்டர் அடி, ஒரு ஹாஃப் அடி அடித்து விட்டு நீ தூங்கு, அடித்து விட்டா என்று சொன்னா உனக்கு பரவசம் ஏற்படும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலைகளை மறப்பதற்கு ஒரு காபோத்தல், ஒரு அரபோத்தல் நீ சாராயத்தை குடி, சாராயத்தை குடித்தால் உன்னுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த கவலைக்கு உனக்கு விடுவு கிடைக்கும், உனக்கு நிம்மதியாக சந்தோஷமாக அந்த கவலையை மறந்து வாழலாம். இதைத்தானே சினிமா விருந்து கற்றுக்கொள்றான். நவீன கண்டுபிடிப்பை பயன்படுத்தியதன் விளைவு அவனிடத்தில் ஏற்படுத்திய சமூக மாற்றம் என்ன?
சிகரெட்டுக்கும் இதர இருக்கக்கூடிய புகை போதை பழக்கத்துக்கும் அடிமையானவனாக அவனை மாத்துதா இல்லையா? சமூகத்தில் இந்த நவீன தொழில்நுட்பத்துடைய இந்த தாக்கம் வளர்ச்சி எதை ஏற்படுத்தியிருக்குது? கலாச்சார சீரழிவை, நம்முடைய சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய மோசமான பழக்க வழக்கங்களை தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் அன்றாட வாழ்விலே பார்த்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? அன்புள்ள சகோதரிகளே, இது போக நம்முடைய இளைஞர்களிடத்திலே யுவதிகளிடத்திலே தவறான பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்புகள், காதல் தொடர்புகளை எல்லாம் இன்னைக்கு இது போன்ற அம்சங்கள் தான் சமூகத்தில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய மாணவன் தன்னுடைய காலேஜில் அல்லது பக்கத்து காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு யுவதியை எப்படி மடக்குவது, அவளை எப்படி லவ் பண்ணுவது, அவளை எப்படி கூட்டிட்டு ஓடுவது, அவளுக்கு எப்படி போன் நம்பரை கொடுப்பது, இந்த அம்சங்கள் அப்படியே பாடம் நடத்தப்படுகின்றது. ஆரம்பத்திலிருந்து கூட்டிட்டு ஓடி குழந்தைகளை பெற்றிருக்கின்ற வரைக்கும் கட்டம் கட்டமாக என்ன செய்யப்படுகின்றது? அங்கு சின்னத்திரைகளின் மூலமாக, சினிமாக்களின் மூலமாக, இதர தொடர் நாடகங்களின் மூலமாக இன்னைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றதா இல்லையா? இதைத்தான் குடும்பமாக உட்கார்ந்து பார்க்கிறீங்க. புள்ள ஓடி போனதற்கு பின்னால், நம்முடைய பிள்ளைகள் ஓடி போனதற்கு பின்னால், நம்முடைய மானத்தை கப்பலில் ஏற்றிட்டாங்க. இப்படியா என் பிள்ளையை நம்பியிருந்தேன், கிளாஸுக்கு தானே அனுப்பினேன், படிப்புக்கு தானே அனுப்பினேன், இப்படி முகத்தில் கரியை பூசிட்டே, இதுக்குத்தான 10 மாசம் சுமந்து பெற்றேன், இதுக்குத்தான பல கஷ்டத்துக்கு மத்தியில் உன்னை வளர்த்து ஆளாக்கினேன், இன்னைக்கு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு எங்க மானத்தை வாங்குவதற்கா உன்னை நாங்கள் வளர்த்தோம் என்று பிள்ளைகள் ஓடி சென்றதற்கு பின்னால் மாற்று மத அந்த நண்பர்களுடன் காதல் வயப்பட்டு வீட்டை வீடு ஓடினதற்கு பின்னால், அல்லது இதர தவறான பழக்கங்களுக்கு அடிமையானதற்கு பின்னால், ஒவ்வொரு பெத்த தாயுடைய தந்தையுடைய உள்ளமும் குமுறுதா இல்லையா? கண்ணீர் வடிக்குதா இல்லையா? இது போன்ற மோசமான முடிவுகள், இது போன்ற சீரிகட்ட அம்சங்கள் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஏற்படுவதற்கு முன்னால் நாங்கள் சிந்திக்கணும். கூட்டமாக உட்கார்ந்து கூச்சம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல் அந்த சீரியல்களை, சினிமாக்களிலே காட்டுகின்ற அரைகுறை நாடகங்களை, அரைகுறை டான்ஸுகளை பார்த்தா இதுதான் விடிவாக இருக்கும். அவன் என்ன யோசிப்பான்? ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நம்பரை வாங்கி மணிக்கணக்கில் பேசுவது தவறில்லை, ஒரு பொம்பளை பிள்ளையை சைட் அடிப்பது தவறில்லை, ஒரு பெண் பிள்ளையை லவ் பண்ணுவது தவறில்லை, வீட்டிலே விருப்பம் இல்லை என்றால் கூட்டிக் கொண்டு ஓடுவது தவறில்லை. ஏன்? வாப்பா உமா நானா தம்பி எல்லாரும் உட்கார்ந்து இதைத்தானே பார்த்தோம். தவறு என்றால் அந்த காட்சி ஓடுகிற நேரத்தில் வாப்பா பார்க்க விட்டுருக்க மாட்டாரு, உமா தடுத்திருப்பாங்க. தவறு என்றால் அந்த காட்சி நம்முடைய வீட்டின் திரையிலே, வீட்டுடைய டிவியிலே அது ஓடப்பட்டிருக்காது. எல்லாரும் குடும்பமாக உட்கார்ந்து ஒன்றாக பார்த்தோம், அது தவறு இல்லை. இதுதான் உள்ளத்தில் விதைக்கப்படுகின்றது. இதன் வெளிப்பாடு அவருடைய செயல்பாடுகள் மோசமாக, மாற்றமாக அமையப்படுகின்றது. இன்னைக்கு நம்முடைய யுவதிகள், இளைஞர்கள் டியூஷன் கிளாஸ் பஸ்களில் பக்கத்து ஊர்களுக்கு போகின்றார்களா இல்லையா? நம்ம புள்ள எங்க டியூஷன் கிளாஸ் போகுது, போற வார வழியில் யாரோடு பேசுது, என் பிள்ளைக்கு யாரோட தொடர்பு இருக்கின்றது, டியூஷன் கிளாஸ் போயிட்டு வர்ற வரைக்கும் என் பிள்ளையுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று இன்றைக்கு பெற்றோர்கள் கண்காணிக்கின்றீர்களா இல்லையா? கண்காணிக்கிறது இல்லை. வீட்டை விட்டு மகள் போயிட்டா திரும்பி வந்தான்னு சொன்னால் அது நமக்கு போதும். இடையில என்ன நடக்குது, எத்தகைய பழக்கத்துக்கு புள்ள ஆளாகி இருக்காங்க, டியூஷன் கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு வேறு யாராவதோடு ஊர் சுட்ட போகின்றார்களா? எதுவுமே தெரியாது. அதை கண்டுகொள்வதும் இல்லை. யாராவது வந்து சொன்னா உங்க பிள்ளைய இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேன், அவரோடு பார்த்தேன்டா, என் புள்ள தங்கம், என் புள்ளைய பத்தி தவறா பேசாதே, நாம் பெத்த செல்வம் எனக்கு தெரியும், ஒழுக்கமா வளர்த்திருக்கிறேன் என்று புள்ளைய விட்டு கொடுக்காம பிள்ளையிட தவறு சொல்லி காட்டப்படுற நேரத்தில் அதை சிந்தனையில எடுத்து பிள்ளையுடைய நடவடிக்கைகளை ஆய்வு செய்து நடவடிக்கைகளை அவன் பார்க்காமல், என் புள்ள நல்லம், என் புள்ள தங்கம் என்று பேசுறீங்க,
நாளைக்கு ஓடி போனதற்கு பின்னால் நாளன்னைக்கு சமூக விரோத செயல அவன் மாட்டி கொண்டதற்கு பின்னால் சந்தி சிரிக்கிற நிலைமையில் தான் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற பல்வேறுபட்ட கலாச்சார சீரழிவுகளை, கலாச்சார மாற்றங்களை இந்த நவீன தொலை தொடர்பு சாதனங்கள், நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மூலமாக நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சுற்று வட்டாரத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது சகோதரர். அத்தோடு அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய சமுதாயத்திலே ஆண்களை பொறுத்தவரையிலே திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு, அப்படி இல்லை என்று சொன்னால் திருமணம் முடித்து ஒரு குறுகிய காலம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டு பிள்ளைகளை மனைவிகளை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய, தொழில் நிமித்தம் அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த வழக்கம் காணப்படுகின்றது. திருமணத்தை முடிப்பான், கொஞ்ச காலம் குடும்பம் நடத்தி ஊரில் வாழுவான், குழந்தையை பெற்றிருக்கிறது அல்லது குழந்தையை பெற்றிருக்கிறது இல்லை, பொருளாதார கஷ்டம், வீட்டை கட்டணும், மனைவி கதை வாங்கணும், இதை வாங்கணும், பிள்ளைகளை வரத்து ஆளாக்கணும், நிறைய சொத்து சுங்களோடு வாழணும் என்ற கனவுகளோடு வெளிநாடுகளுக்கு பயணிக்கின்றார்கள். அங்க வெளிநாடுகளுக்கு பயணிக்கிறான், இங்க வீட்டில் தவறான தொடர்புகள் ஏற்படுகின்றதா இல்லையா? இன்னைக்கு தவறான தொடர்புகள் இஸ்லாமிய குடும்பத்தை விட்டு வைக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்களிலே இது போன்ற சீர்கட்ட அம்சங்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இருக்குது. காரணம், இந்த மொபைல் போன்கள், இந்த வாட்ஸ்அப் பாவனைகள், இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள், இவற்றை நாங்கள் இன்னைக்கு பயன்படுத்துகிறோம். இந்த பயன்பாடுகளின் ஊடாக, எல்லை மீறிய இந்த பயன்பாடுகளின் ஊடாக மனைவியை கண்காணிப்பதற்கு யாரும் இல்லை. குறிப்பிட்ட நேரத்தில் மனைவியோடு இவர் வெளிநாட்டிலிருந்து பேசுவார், இவர் வருஷ கணக்கில் அங்க கிடப்பாரு, 2 வருஷம் 3 வருஷம் என்று அங்கே வெளிநாட்டில் உழைப்பாரு. திருமணம் முடித்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த கடமையை செய்யாம நீங்க காசு, பணம், பொருளாதாரம் என்று உலகத்தில் சந்தோஷமாக சொத்துக்களை குவிச்சு வாழணும் என்ற கனவுகளோடு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு விட்டு அங்கே வெளிநாட்டிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றா சமூக சீர்கேடுகள் ஊரில் ஏற்படுத்த செய்யும். நீங்க எல்லாம் அந்த வேலையை செய்றீங்க, பொருளாதாரத்தை சேமிக்கிறீங்க, பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறீங்க, ஆனால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறுகிறீங்க. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்ய தவறுகின்ற நேரத்திலே உணர்ச்சிகள் பொங்கினால், ஆசைகள் ஏற்படுகிற நேரத்தில் அது தவறான வழிக்குத்தான் வழிவகுக்கும். இன்னைக்கு நம்ம குடும்பங்களிலே இது போன்ற அம்சங்கள் இருக்குதா இல்லையா? வெளியில வரல. என்னன்னு சொன்னா, ஒரு சில விஷயங்கள் ஆங்காங்கே வெளியில கசியும், பெரும்பான்மையான விஷயங்கள் வெளியில வராத அளவுக்கு மூடி மறைத்து விடுவார்கள். ஆனா உள்ளுக்குள் இருக்கத்தான் செய்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு தோழருக்கு போதனை செய்கிறாங்க. அந்த நபி தோழரை பொறுத்த வரைக்கும் மனைவியை பிரிந்து மாதக்கணக்கிலே, வருடக்கணக்கிலே மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம இருந்த நபி தோழர் கிடையாது. அவர் செஞ்ச வேலை என்ன, இரவு நேரத்தில் அவர் தூங்காம இரவு நேரத்தில் வணக்க வழிபாடுகளிலே நபி தோழர் ஈடுபடுகின்றார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவனத்துக்கு இந்த அம்சம் கொண்டு செல்லப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர் அழைச்சி விசாரிக்கிறாங்க, உன்னை பத்தி இப்படி எல்லாம் செய்து வந்திருக்கின்றதே, என்ன செய்தி? தவறு செய்கிறார் என்ற செய்தியா, அல்லது போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்ற செய்தியா? அப்படி இல்லையென்றா மனைவிக்கு செலவு கொடுக்கல, மனைவி அடிக்கிறாரு, பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவதில்லை, இப்படியான செய்திகள் இல்லை. இரவு முழுக்க நின்று வணங்குறாரு, குர்ஆன் ஓதுறாரு, பகல் முழுக்க நோன்பு நோக்கிறாரு. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த நபி தோழர் குறித்து சொல்லப்பட்ட செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழருக்கு அந்த தன்னுடைய பயிற்சி பாசறையிலே பயிற்றுவிக்கப்பட்ட அந்த தோழருக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, உன்னுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது, உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது,
நீ உனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது, உனது கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது. இபாதத்து இபாதத்து என்று நீ இப்படியே மூழ்கி போய் அந்த கடமைகளில் நீ தவறிழைத்து விடாதே. நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும். நீ திருமணம் முடித்து உனக்கு என்று ஒரு மனைவி இருக்கிறாள், அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. எல்லாத்தையும் சரிவர செய்து கொண்டு இபாதத்தை செய்ய. மாதம் 30 நாள் நோன்பு நோட்காதே, மாதத்தில் 3 நோன்பு குடி. நானும் இரவுல வணங்கவும் செய்கின்றேன், அதே நேரத்திலே மனைவிகளை கவனிக்கவும் செய்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருக்கு, இபாதத்திலே மூழ்கி போன தோழருக்கு ரசூலுல்லாஹ் போதனை செய்கின்றார்கள் என்றால், நம்முடைய குடும்ப தலைவர்களின், நம்முடைய திருமணம் முடித்திருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் இந்த அம்சத்தை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறது. இஸ்லாம் மனைவிடமிருந்து பிரிந்திருப்பதற்கு கொடுத்திருக்கக்கூடிய உச்சகட்ட அளவு என்ன? 4 மாத காலம் தான். 4 மாதத்துக்கு மேற்பட்ட காலம் மனைவியை விட்டு எந்த கணவனும் பிரிந்திருக்க கூடாது. இது இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய உச்சகட்ட வரம்பு. இன்னைக்கு வருடக்கணக்கிலே மாதக்கணக்கிலே வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது கிடையாது. ஆனால் இங்க எல்லா வசதியும் இருக்கின்றது. டிவியில் எல்லா அந்த சேனல்களும் ஒளிபரப்பப்படுவதற்கு பார்ப்பதற்குண்டான வசதி செய்யப்பட்டிருக்கின்றது. மொபைல் ஃபோனில் எல்லா சைத்தானையும் உள்ளே போட்டு கொடுத்துருக்கிறாங்க. வீட்டில் இன்டர்நெட்டை மாட்டி கொடுத்துருக்கிறாங்க. கண்காணிப்பதற்கு பார்ப்பதற்கு யாருமே கிடையாது. இந்த நேரத்தில் சைத்தான் வந்து விளையாட மாட்டான் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கின்றது? அன்றாடம் பேப்பரில் சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் செவிமடுக்கின்றோமா இல்லையா? கணவன் வெளிநாட்டிலே மனைவி இன்னொரு ஆணோடு தொடர்பு, கணவன் வெளிநாட்டிலே மனைவி இன்னொரு ஓட்டம், அல்லது தகாத உதவின் மூலமாக கணவனையே தீர்த்து கட்டிய மனைவி, இது நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம சமூகத்தில் இல்லை. நம்ம முஸ்லிம் பெண்களும் முஸ்லிம் ஆண்களும் அப்படி 100% இப்ராஹிம் நபியை போல இறையச்சம் உள்ளவர்கள். நம்ம சமூகத்தில் இது நடக்காது. இது மாற்று மதத்தில், இது வேறு கொள்கை, வேறு சித்தாந்தங்களை பின்பற்றவர்களிடத்தில் தான் இந்த சமூக சீரகேடுகள் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் நிலம் அப்படி இல்லை சகோதரர்களே. நம்ம குடும்பங்களிலே, நம்முடைய இஸ்லாமிய குடும்பத்திலையும் இந்த சீர்கேடுகள் இன்னைக்கு இடம்பெறுகின்றது. ஆனால் வெளியே வராமல் இருக்கு. அதுதான் நம்முடைய அந்த கட்டமைப்பை, நம்ம இஸ்லாமிய குடும்பத்துடைய கட்டமைப்பை ஓரளவுக்கு எது பாதுகாக்குது? வெளியில் கசியாமல் இருக்குது, அல்லது குடும்பத்துக்குள்ள மூடி மறைக்கப்படுகின்றது. எத்தனை விவாகரத்துகள் இன்னைக்கு இதனால் ஏற்பட்டிருக்குதா இல்லையா? 2 வருஷம் 3 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு கணவன் வர்றான், 2 மாசம் வாழுவான், 3 மாசம் வாழுவான், 4வது மாசம் தலாக்கு, அல்லது 1 மாசம் கூட வாழ்ந்திருக்க மாட்டான். எனக்கு மனைவியை பிடிக்கல, 2 பேரும் கருத்து வேறுபாடு, பிரிந்து விடுகிறோம். என்ன கருத்து வேறுபாடு? நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யல, ஓம் வேலையை இன்னொத்தம் பார்த்தான், அதனால குடும்ப வாழ்க்கை இனிக்கல, குடும்ப வாழ்க்கை கசக்குது, பிரிஞ்சு போகுது. இத்தகைய நாசமான அம்சங்களை, கசப்பான இந்த விஷயங்களை நம்முடைய குடும்பத்துக்குள்ள எது ஏற்படுத்துது? இந்த விஞ்ஞான வளர்ச்சியினால் நாங்கள் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்ப வசதிகள், சினிமாக்களுக்கும் சீரியல்களுக்கும் இதர இன்டர்நெட் பாவனைகளுக்கும் இன்னவிர அம்சங்களுக்கும் நம்முடைய சமூகம் அடிமையாக போய் அவைகள் தான் கதி என்று கிடப்பதனால இத்தகைய சமூக சீர்கேடுகள் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகின்றது. இன்னைக்கு போதை புகை பாவனைகள் இளைஞர்களை ஆட்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவனைகளாக இருக்கின்றது. பாடசாலைகளில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் தூள் பயன்படுத்துகிறாங்களா இல்லையா? தூளை எடுத்து உதட்டுக்கு நடுவில் போடுவாங்க. எல்லா ஊரில் இன்னைக்கு இருக்குது. அதிகமாக இந்த கண்டி மாத்திரை பகுதியிலிருந்து தான் அந்த தூள்கள் விநியோகம் செய்யப்படுகின்றது. பாடசாலை மாணவர்கள் பாக்கெட்டில் வச்சிருப்பாங்க, அங்காங்கே செருவி மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களுடைய பற்கள் நீங்க பாருங்க, அடித்தட்டு பற்கள் அப்படியே கரை வடிந்து நாசமாகி ஒரு மாதிரி பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருக்கும். என்ன காரணம்? வைக்கக்கூடிய அந்த தூளுடைய பாதிப்பு. பெற்றோர்கள் கண்காணிப்பதில்லை,
திருமணம் முடித்த கணவர்கள் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை இனிக்குது இல்ல, குடும்ப வாழ்க்கையில நிம்மதியற்ற நிலை என்று பாரிய விரிசலோடு வாழ்றாங்களா இல்லையா? இதற்கெல்லாம் என்ன, இது போன்ற போதை பாவனைகள் தான் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. சிகரெட்டை புகைத்து விட்டு, இன்னவித கஞ்சாவை பாவித்து விட்டு, அபினை பாவித்து விட்டு, இன்னவிர இருக்கக்கூடிய போதை மது பாவனைகளை பயன்படுத்தி விட்டு வீட்டுக்கு செல்வது. வீட்டுக்கு சென்றால் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிற நேரத்தில் அந்த துருவாடை மனைவிக்கு கணவனை நெருங்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துமா, அல்லது கணவனை விட்டும் தூர செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்துமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் பல் துளக்கி விட்டு வீட்டுக்குள் வருவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்களே. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வந்தா முதல் வேலை என்ன செய்வாங்க? பல் துளக்குவார்கள், அதாவது வாயை சுத்தப்படுத்துவார்கள். தன்னுடைய வாயிலிருந்து நாவிழ்ந்து வருகின்ற துருவாடை, அந்த நாற்றம் மனைவியை வெறுப்புக்கு ஆளாக்க கூடாது. மனைவி என்னை விட்டும் ஒதுங்கி செல்வதற்கு எனது நாவிலிருந்து வருகின்ற வாடை காரணமாக இருக்கக்கூடாது என்று எப்படிப்பட்ட முன்மாதிரியை அண்ணலம் பெருமகனார் அவர்கள் இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நம்ம ஆட்கள் வீட்டுக்கு போற நேரத்தில் பாதி சிகரெட்டோட போறது, அல்லது சிகரெட்டை குடிச்சிட்டு அப்படியே வீட்டு வாசல் படியில ஃபில்டரை போட்டு காலால் ஒரு கசக்கு கசக்கி நூத்து விட்டு அந்த சிகரெட் வாசனையோடு போவது. அல்லது சிலர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, ஒரு தம் அடிச்சு ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு ரெண்டு ஹெக்ஸ் டோஃபியை போட்டு போனா, ஒரு சென்ட் ஆஃப் ஃப்ரூட்டை சப்பிட்டு போனா மனைவிக்கு தெரியாது. சென்ட் ஆஃப் ஃப்ரூட்டுடைய வாசம், ஹெக்ஸ் டோஃபியுடைய வாசம் நான் புகைப்பிடித்திருக்கிறேன் என்பதை காட்டி கொடுக்காது. இப்படி அவங்களாக அவங்களோட உள்ளத்தில் நினைக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்து பேசுகின்றவர்களுக்கு, உங்களோடு நெருங்கி இருந்து உறவாடுகின்ற அந்த மனைவிக்குத்தான் தெரியும் அதனுடைய வாசம் எவ்வளவு கொடூரமானது, அவள் அதை எவ்வளவு வெறுக்கிறாள், அவளுக்கு தான் தெரியும். அப்ப குடும்பத்தில் விரிசல்கள், குடும்ப உறவு இனிக்காமல் கசக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் எதனால் நடைபெறுகின்றது? இது போன்ற போதை பழக்க வழக்கங்களுக்கு, மது பாவனைகளுக்கு நம்முடைய சமுதாயம் அடிமையானதுனால ஏற்படுகின்ற விளைவு. அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன, ஜனாதிபதி ஒரு நிகழ்ச்சியில சொல்லி காட்டுறாரு, இலங்கை நாட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த போதை பாவனையால் 100 பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 100ல் ஒருவனாக உங்க பிள்ளை இருக்கும், உங்கள் கணவன் இருப்பார், உங்கள் அண்ணன் தம்பிகள் இருப்பார்கள், உங்கள் உறவுகள் இருப்பார்கள். நாங்கள் சிந்திக்க கூடாதா? சினிமாவில் காட்டுற மாதிரி, சீரியலில் காட்டுற மாதிரி, டிவியில் காட்டுற மாதிரி, அல்லது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பரப்பப்படுகின்ற வீடியோக்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தம்மையில் துடுறது, அவன் எப்படி சிகரெட்டை பிடிக்கிறான், அவன் எப்படி புகையை எடுக்கிறான், அவன் எப்படி புகையை வெளியிடுறான், அது மாதிரி விட்டது. அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன, ஒவ்வொரு நாளும் 100 பேர் செத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒருவனாக நம்ம குடும்பத்தில் ஒருவன் இருப்பான். ஆண்மை குறைபாடுகள், குழந்தை இன்மை போன்ற அந்த நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இது போன்ற போதை பழக்க வழக்கங்கள் தான் இன்றைக்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் அன்பு சகோதரர்களே, இந்த விஞ்ஞான நவீன கண்டுபிடிப்புகள் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றுதான். அவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. அவைகள் கண்டுபிடிக்கப்படுவதே நம்முடைய வேலை பழுக்களை லேசாக்கி, நம்முடைய தேவைகளை, எம்முடைய அன்றாட நடவடிக்கைகளை லேசான முறையில் அமைச்சு மனதுக்கு நிம்மதியை ஏற்படுத்துவதற்குத்தான் இவைகள் கண்டுபிடிக்கப்படுவதே தவிர, ஒழுக்கத்தை நாசமாக்கி, குடும்பத்தை நாசமாக்கி, நிம்மதி இழந்து தவிக்கக்கூடிய நிலைமைகளை தோற்றுவிப்பதற்காக வேண்டி இவைகள் கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. அதை நாங்கள் தெளிவாக புரிந்து நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக மாற்றி நம்முடைய குடும்பம் சிறந்த குடும்பமாக, கலாச்சார சீரழிவுக்கு உட்படாத குடும்பமாக நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கெல்லாமல் ரப்பல் ஆலமீன் எம்மனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.